சோஷியல் மீடியாவில் பல விஷயங்கள் ட்ரெண்ட் ஆகும். அதை பார்க்கும்போது ஓகே ஒரு நல்ல விஷயம் ட்ரெண்ட் ஆகுதுன்ற ஒரு நம்பிக்கை நம்ம எல்லாருக்குமே இருக்கும்ல. அப்படி ட்ரெண்டான ஒரு ஷாப்னா அது நம்ம சேட்பேட்டில் இருக்கிற ஷைனா பானு அக்காவோட ஷாப் தான். ஸோ இந்த டேஸ்டி ஹட் தான் இப்போ சோஷியல் மீடியாவில் பயங்கர ட்ரெண்டாக இருக்குது. இந்த ஷாப் பற்றி, இந்த அக்கா பற்றி, இந்த ஷாப்பில் இருக்கிற அந்த டேஸ்டான ஃபுட்டை பற்றிலாம் இன்றைக்கி நான் உங்ககிட்ட காட்ட போகிறேன். வாங்க போகலாம். வணக்கம் அக்கா. வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். சூப்பர், ஷாப் நல்லா போயிட்டு இருக்கா? கண்டிப்பாம்மா. ஏன்னா வந்து இதுக்கு போஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து மக்கள்கிட்ட இருந்து கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இருந்தது. ஏன்னா மக்களுக்கு வந்து அவ்வளோ ஷைனானா யாருன்னு தெரியாமல் இருந்தவங்கலாம் இப்போ சோஷியல் மீடியாவில் நான் ஒரு போஸ்ட் போடுறதுக்கு அப்புறம் நான் தான் ஷைனானா ரொம்ப இது பெருமையாக இருக்குது. மக்களுக்கு எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிக்கிறேன். இந்த ஷாப் ஆரம்பிக்கணும்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சுக்கா? சின்ன வயசுலேருந்து வந்து எனக்கு உணவு தொழிலெலாம் வந்து ரொம்ப இஷ்டம். எனக்கு உணவு சாப்பாடு செய்யணும்னு எனக்கு ரொம்ப ரொம்ப விருப்பம் எனக்கு. அப்படின்னு இருக்கும்போது வந்து எங்கள் குழு மூலியமாக தான் இந்த காலேஜ் எனக்கு தெரியும். இந்த குழு மூலியமா பப்பியம்மா அவங்க வந்து அந்த காலேஜ் எனக்கு ரெஃபர் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி நான் ஸ்டால் போட்டுட்டு இருந்தேன், சின்ன சின்ன ஸ்டால்ஸ் மாதிரி வந்து பானிபூரி, மசாலா பூரி, சாக்லேட் மோமோஸ், வெஜ் மோமோஸ் அந்த மாதிரி போட்டுட்ருந்தேன். அப்போ தான் அந்த மேடம் சாரா மேம் இருக்காங்க, அவங்கள்ட்ட வந்து நான் ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்தேன், இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டால் போடுறதுக்கு எனக்கு நிரந்தரமாக ஒரு கேன்டீன் மாதிரி இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும்னு அவங்கக்கிட்ட நான் சொன்னேன். அதன்படி அவங்க காலேஜ் எல்லாருக்கிட்டே கேட்டுட்டு அவங்க முடிவு பண்ணி காலேஜே சேர்ந்து பிரின்சிபல், டீன் மேம், யா எல்லாருமே காலேஜோட ஃபேக்கல்டிஸ் எல்லாமே சேர்ந்து ட்ரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கு ஏதாவது நம்ம ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் சோஷியல் ஒர்க்ஸ் அந்த காலேஜ் மூலமா எனக்கு இந்த கேன்டீன் அவங்க வச்சு கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், டிரான்ஸ்ஜெண்டராக வந்து சர்வை பண்ணுறதே கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். அதையும் தாண்டி நீங்கள் ஒரு ஷாப் ஆரம்பிச்சிருக்கீங்க, இங்கே இவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த கடைக்கு யார் பெரும்பாலானோர் அதிகமாக வருவாங்க? காலேஜ் பிள்ளைங்க அதிகமானு வருவாங்க. ஏன்னா காலேஜில் வச்சுருக்கிறதுனால காலேஜ் பிள்ளைங்க வருவாங்க, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. நீங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க, அந்த பிள்ளை பாவம் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி சிக்கன் 65 வேணும் வேணும் சொல்லிட்டு போனவங்க சிக்கன் 65 இல்லை, அவங்க எனக்கு ஆர்டர் கொடுத்துட்டு நான் அன்றைக்கி வருவேன் எனக்கு வச்சு வைங்கன்னு சொல்லிட்டு போனவங்க இன்றைக்கி காலைல சீக்கிரமாகவே வந்து பானிபூரி சாப்பிட்டு சிக்கன் 65 ஆர்டர் கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதே மாதிரி அவங்களுக்கு பானிபூரினா ரொம்ப பிடிக்கும், புளி பணியாரம், சாக்லேட் மோமோஸ் அதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பிள்ளைங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் பொதுமக்கள் ஒரு சில பேர் வருவாங்க, நம்ம கடை தெரிஞ்சவங்க வருவாங்க. ஏன்னா அது கடை கொஞ்சம் உள்ளே இருக்கிறனால யாருக்குமே அவ்வளோவா தெரிய மாட்டேங்குது. இன்னொரு விஷயம் வந்து தெரிய மாட்டேங்குதுங்கிறதுக்காக தான் நான் ஒரு ஸ்டாண்டி அம்பல ஒன்று வெளியில் வச்சு ஒரு போர்டு ஒன்று வச்சேன். வச்சு கூட வந்து என்ன பண்ணாங்கன்னா மக்கள் சில மக்கள் அவங்களுக்கு புரிதல் இல்லை, யார் இவங்க யார் வச்சுருக்காங்க தெரியாது இல்லையா, வச்சுட்டு அவங்களுக்குள்ளே ரெண்டு பேர் வந்தாங்கன்னா ஒரு குசு குசுன்னு பேசிட்டு போவாங்க. அதை பார்த்து எனக்கு சிரிப்பாக இருக்கும். அவ்வளோதான். அன்பு எந்த அளவுக்கு இருக்குன்னா இங்க வந்த ஒருத்தவங்க வந்து இங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் இவங்களுக்காக புடவெல்லாம் கிஃப்ட் பண்ணிருக்காங்க. அவங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது, நேத்து வந்து வாங்கின பப்ளிக் தான் அவங்க, ஒரு போஸ்ட் பார்த்த பப்ளிக் தான் அவங்க. வந்து கேட்கும் போது இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சுட்டு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இந்த பிள்ளைங்கள்ட்ட சொல்லும் போது. ஆனா காலையில அவங்க சாக்லேட் மோமோஸ் கேட்டு வந்தாங்க, வந்து அவங்க சாப்பிடும் போது எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க, எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அவங்க யாருன்னு எனக்கு இது வரைக்கும் நான் பார்த்தது இல்லை, சொந்தக்காரவங்களே யாரும் இது வரைக்கும் செஞ்சது இல்லாத போது அந்த பிள்ளைங்க செய்யறாங்கன்னு நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நல்லா இருக்கணும், எல்லாருமே நல்லா இருக்கட்டும், எல்லாருமே சந்தோஷமா இருக்கட்டும். சாக்லேட் மோமோஸ் வந்து அது சாப்பிடணும் தோணுது, அதை செஞ்சு கொடுங்க. கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ நான் கடைக்குள்ள இருக்கிறேங்கிறதுக்காக தான் இப்போ வந்து நான் மாஸ்க் இல்லாமல் இருக்கிறது. நான் கஸ்டமருக்கு சர்வ் பண்ணும் போதும் நான் ஏதாச்சும் ஒன்று செய்யும் போதும் கண்டிப்பாக நான் மாஸ்க் போட்டுருப்பேன். ஏன்னா மக்களுடைய ஆரோக்கியம் எனக்கு ரொம்ப முக்கியம், அது இல்லாமல் என்னோட ஆரோக்கியமும் எனக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் நல்லா இருந்தால் தான் அவங்களுக்கு நான் செஞ்சு எடுத்து கொடுக்க முடியும், மக்கள் நல்லா இருந்தால் தான் அடுத்த தடவை என் கடைக்கு வருவாங்க. ஓகே, ஷைனா பவன் அக்கா வந்து சாக்லேட் மோமோஸை ரொம்ப டேஸ்டாக ரெடி பண்ணிட்டாங்க. தேங்க்யூக்கா. எவ்வளோ கா இது? 35. கண்டிப்பாக்கா, வாங்க சாப்பிட போகலாம். உங்கள் ஷாப்பும் வந்து மேலும் படிப்படியாக முன்னேறதுக்கு எங்கள் எல்லார் சார்பும் வாழ்த்துக்கள் சொல்லிடுறேன். தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு ஒரு நாள் நான் போட்ட ஒரு போஸ்ட்டுக்காக இன்னைக்கு மக்கள் வராங்க, எல்லாருமே செய்கிறாங்க. இது வந்து எனக்கு கண்டினியூ ஆகணும். என்னுடைய பொருளை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ருசியாக தான் இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்கள் காசு கொடுங்க, ஏன்னா பொருள் நல்லா இல்லைன்னா தான் நீங்கள் யாருமே காசு கொடுக்க மாட்டீங்க. என்னோடய பொருள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, நல்லாயிருக்கும், சாப்பிட்டு பார்த்துட்டு காசு கொடுங்க. கம்மி ரேட்டில் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் டிஷ்ஷஸ் நமக்காக கொடுக்குறாங்க, எல்லாமே ஹெல்த்தியாகவும் இருக்குது, டேஸ்ட்டாகவும் இருக்குது. ஸோ இவங்களுடைய இந்த ஹார்ட் ஒர்க்காக கண்டிப்பாக ஷைனா பானு அக்கா கடையை தேடி நிறைய பேர் வரணும். அண்ட் இந்த மாதிரி இன்னொரு அட்டகாசமான வீடியோவில் திவ்யா உங்களை சந்திக்கிறேன்.